கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுகின்ற மாபெரும் அர்ப்பணிப்பு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்ற மாவட்ட மாணவரின் துணை அமைப்பாளர் எம்கேஎம் விக்னேஷ் அவர்களே, இடுகின்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் கிழக்கு மாவட்டத்திலே இருக்கின்ற அத்தனை அணிகளும் நிறைவாக பணிகளை ஆற்றுகின்ற அணிகளில் நிறைவோடு பணி செய்கின்ற அணியாக திகழ்கின்ற இந்த மாணவர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி வானவில் விஜய் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு புத்துயிர் அளித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமைந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் அருமை அண்ணன் நெல்லை மணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மருத்துவரனுடைய இணையமைப்பாளர் அன்பிற்கினிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களே, அருமை அண்ணன் சாமிக்கண் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அருமை அண்ணன் ஏகப்பன் அவர்களே, புனிதவதி எத்ராசன் அவர்களே, ஆசாத் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அணிகளுடைய அமைப்பாளர்கள் அருமை தம்பி மகேஷ் அவர்களே, லோகேஷ் அவர்களே, அன்பிற்கினிய பருதியிலும் சுருதி அவர்களே, நாகராஜ் அவர்களே, நண்பர் உதயசங்கர் அவர்களே, துலக்கானம் அவர்களே, புரோஸ்கான் அவர்களே, நிறைவாக இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்திற்குள்ளடங்கிய பகுதி கழக துணைச் செயலாளர் ராஜன் அவர்களே, கினார் ஆறுமுகம் அவர்களே, எனக்கு முன்னால் நிறைய கருத்துக்களை உங்களே எடுத்து எம்பி அமர்ந்திருக்கின்ற கனல் கங்கா அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூத்த முன்னோடிகள் அருமை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, அன்பிற்கினிய மணி அவர்களே, கழக மகளிரணி அமைப்பாளர் சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பரிமளா அவர்களே, ஆதி திராவிட நலக்குழுவினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி எல்பிஎஃப் மோகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் சின்னதுரை அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, தமீம் அவர்களே, தம்பி சூர்யா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பை தேடி தந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, புல்லட் ரமேஷ், குணசேகரன் போன்ற, தயாசங்கர் போன்ற அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழை மொழியை நினைவு கூறுகின்ற இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே என்னுடைய வீரவணக்கத்தை செலுத்துவதில் மட்டற்று மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை அண்ணன் லியோனி அவர்கள் வந்துவிட்ட பிறகு பார்வையாளர்களுடைய எண்ணங்களும் பார்வையாளர்களுடைய சிந்தனைகளும் அவரை நோக்கி இருக்கும் என்பதை நான் அறியாதவன் அல்ல. இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் ஓரிரு கருத்துக்களோடு வீரவணக்க நாள் கூட்டத்தின் உரையை நிறைவு செய்கின்ற கடமையோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய கனல் கங்கா அவர்கள், இந்தி பேசுபவர்களை தமிழகத்தை விட்டு சென்னையை விட்டு விரட்டுவோம் என்று பேசினார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையோடு இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை என்னவென்றால், யாரும் விரும்பாத ஒன்றை திணிக்கக்கூடாது, மக்களுடைய சுதந்திரத்திற்கு அவர்களுடைய உணர்விற்கு அடக்குமுறைகளுக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் அவருடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற நிகழ்விலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் அதை தட்டி கேட்கிற திராணியுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கின்ற வரலாறு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு.
இந்தி பேச விரும்பாத மக்களின் மீது இந்தி திணிப்பு என்ற கொடுமை ஏற்பட்ட போதுதான் தன்னுடைய தேக்கு மர தியாகத்தையே ஒரு மொழிக்காக தந்த வரலாறு தமிழகத்தை தவிர இந்திய துணைக்கண்டத்தில் உலகத்திலேயே எந்த மொழிக்கும் இல்லை. அந்த வரலாற்றை உருவாக்கிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வரலாற்றிலே இடம்பெற்ற, அந்த வரலாற்றிலே தன் உயிரை துறந்த தியாகிகள், அதிகப்படியான தியாகிகளை கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து கூறினார்கள், இந்தி பேச விருப்பமில்லாத மக்கள் மீது இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் என்பதுதான் நாம் அன்றைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து கையிலே எடுத்த போராட்டம். அந்த போராட்டம் இன்றைய வரையில் தொடர்கின்ற ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்தி பலமுறை திணிப்பதற்கு முயற்சி எடுத்தோம், அது முடியாமல் போனதற்கு காரணம் என்று கூட மத்தியிலே இருப்பவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இவர்களின் முழு வடிவாக இருக்கின்ற தளபதி போன்றவர்கள் இருக்கின்ற வரையில் தமிழகத்திலே எந்த மொழியிலேயும் இந்தி நுழைய முடியாது. அதற்கு பல்வேறு உதாரணங்களை கோடிட்டு காட்டலாம். அண்மையிலே கூட ரயிலிலே கட்டணம் செலுத்துகின்ற பொழுது தமிழ் எடுக்கப்பட்டு இந்தியிலே டிக்கெட் விநியோகிக்கப்பட்ட பொழுது உடனடியாக தென்னக ரயில்வே மேலாளரை சந்தித்து, இது தவறு, இப்படி தொடர்ந்தால் உடனடியாக தமிழகத்திலே மிக போராட்டம் வெடிக்கும் என்று அறைகூவல் விடுத்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டது. ஒவ்வொரு ரயில் நிலையங்களுக்கும் இடையிலே அந்த ரயிலின் வருகை மற்ற தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்தி தான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வெளியானவுடன் உடனடியாக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி தென்னக ரயில்வேயின் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ரயில்வே மேலாளரை சந்தித்து தன்னுடைய கடிதத்தை கொடுத்து உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் தமிழகம் யுத்த பூமியாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவுடன் அந்த உத்தரவை திரும்ப பெற வைத்த தலைவர் தளபதி அவர்கள்தான். இன்றைக்கு கூட தமிழகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மயிலாடுதுறையிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். காஞ்சிபுரத்திலே நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். மாவட்டம் சொன்னோம்பா, ஊரு சொல்லலாம், மாத்தி வேணா சொல்லிக்கலாம். பேசிக் கொண்டிருக்கின்றார். இதேபோல் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களும் இந்த வீரவணக்க நாள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அதிலே தமிழ் வளர்ச்சி துறைக்கின்ற ஒரு அமைச்சர் இருப்பார். இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி துறைக்கின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அந்த அமைச்சருடைய பணி என்ன? மத்தியிலே பாரதிய சர்க்கார் எதாவது எந்தெந்த திட்டங்களை எல்லாம் தமிழை ஒழிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று திணிக்கின்றார்களோ அந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விளக்கம் தருகின்ற ஒரே பணியை தான் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இயக்கம் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழை தூரத்திலே வைத்திருப்பார்கள், இந்தியை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆம், இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். நம்முடைய இனம், நம்முடைய மொழி காக்கப்பட வேண்டும். அதிமுகவுடைய இந்த 8 ஆண்டு ஆட்சி காலத்தை கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பொருளாதாரத்திலே, அடிப்படை கட்டமைப்பு வசதியிலே, கல்வியிலே, தொழிலே இப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தான் தலைவர் தளபதி அவர்கள் இந்த 2020 ஆண்டை தேர்தல் ஆண்டாக செயற்குழுவிலே அறிவித்திருக்கின்றார். யானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னே என்பார்கள். 2021 தேர்தல் என்றாலும் கூட 2020 ஆண்டே தேர்தல் என்று சொல்றதற்கு காரணம் நாம் ஆற்றுகின்ற பணி. 2001 ஆண்டு நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் தேர்தல் களத்திற்கு கூட வருவதற்கு பயம் இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி அறிவித்திருக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலோ அல்லது வேறு எந்த தேர்தலோ இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மீண்டும் தமிழகத்துடைய அமைச்சரவையை
தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியை தளபதி அவர்கள் அலங்கரித்தால்தான் தமிழகம் புத்துயிர் பெறும். அதை இந்த வீரவணக்க நாள் சபதமாக ஏற்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.